சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் அவற்றுக்கு ஒன்றிய அரசால் வழங்கப்படும் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்து தற்போது 1118 ரூபாயை கடந்துள்ளது. அதே நேரத்தில் சிலிண்டருக்காக பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மானியத் தொகையானது ஒன்றிய அரசால் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. 2018-19 ஆண்டில் 37,209 கோடி ரூபாயும் 2019-20 ஆண்டில் 24,172 கோடி ரூபாயும் 2020-21 ஆண்டில் 11,896 கோடி ரூபாயும் மானியமாக வழங்கப்பட்டது. இப்படி படிப்படியாக குறைந்து கொண்டே வந்த மானியத் தொகை அடுத்த நிதியாண்டில் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டில் வெறும் 1,811 கோடி ரூபாய் மட்டுமே மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்கள், பெண்களை குடும்பத் தலைவராக கொண்ட குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டு 8 கோடி இணைப்புகளுக்கு மானியம் வழங்கப்பட்டது. இந்த இணைப்புகளின் எண்ணிக்கையானது 2023 ஆண்டில் வெறும் 1,60,00,000 குறைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுமார் 6.5 கோடி குடும்பங்கள் மானியமில்லாமல் சமையல் எரிவாயு சிலிண்டரை வாங்கும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்படி ஏழை மக்களை நெருக்கடியில் தள்ளியிருக்கும் ஒன்றிய அரசு பெட்ரோலிய பொருட்களை சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குவதாக கூறி அந்த நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாயை இழப்பீட்டு தொகையாக கொடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.